Vladimir Putin, or powerful and Taliban, or Ulagame Indiki, our path by Pride. Even the in the Ulagatri Aga Panakarne, Paler Nambaranga, Napati Munijets, Yala a cargill, Tanga Talisaya Pata toilet, now in the Soma Solala. But on the Yiru the Verstukmela, Russia or Talibra, Vladimir Putin Yirkare. If in the Ulagatri Aga Adigaman Alula, nuclear weapons, even with the Irike. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல தான் இவர் பிறக்கிறாரு. அவரோட அம்மா ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர், அவரோட அப்பா சோவியட்டோட நேவியில வேலை செஞ்சிருக்காரு. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவரு எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனாரு? அவர் பிறந்து வளர்ந்தது ஒரு சின்ன கம்யூனிட்டி ஹவுசிங் ஏரியால. வீட்டுக்குள்ள கிச்சன் இருக்காது, பாத்ரூம் கூட மத்த ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குடும்பமே ஒரு சின்ன ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க. ஏழ்மைய பார்த்தே வளர்றாரு புதின். எப்படியோ லா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. எங்க இவருக்கு வேலை கிடைக்குது? கேஜிபி என்கிற சோவியத் யூனியனோட ஸ்பை ஏஜென்சில வேலை கிடைக்குது. எஸ், அவர் ஒரு ஸ்பையா வேலை செஞ்சிருக்காரு. யூஎஸ் மற்றும் சோவியத் இடையில இருந்த கோல் வரப்போ புதின் சில முக்கியமான மிஷன்ஸ் முடிக்கிறாரு. அது சாதாரண மிஷன்ஸ் இல்ல, டாப் சீக்ரெட் மிஷன்ஸ். அந்த காலகட்டத்துல தான் சோவியத் யூனியனோட ஒரு முக்கியமான அசெட் ஆகுறாரு. இன்னைக்கு ரஷ்யா தான் இந்த உலகத்திலே ஆக பெரிய நாடு. ஆனா 1991 முன்ன ரஷ்யா இன்னும் ஒரு பெரிய ஒரு யூனியன்குள்ள இருந்துச்சு. இந்த யூனியன் பேரு தான் சோவியத் யூனியன். இந்த சோவியத் யூனியனுக்குள்ள மொத்தமா 15 நாடுகள் இருந்துச்சு. அதுல ரஷ்யா தான் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. 1991 சோவியத் யூனியன் உடையுது. இது அதிகமா பூத்தின பாதிக்குது. 1991 இருந்து 1999 வரைக்கும் இதுதான் ரஷ்யாவோட ஆக மோசமான காலகட்டம்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல போரிஸ் எல்சின் ரஷ்யாவோட அதிபரா இருக்காரு. ரஷ்யா மக்களுக்கு போரிஸோட அட்டிடியூட் அறவே பிடிக்கல. பப்ளிக்ல அவர் உண்மையான ரஷ்யன்னு காமிச்சுக்கிட்டதே இல்ல. பொது இடத்துல தண்ணி அடிக்கிறதோ டான்ஸ் ஆடுறதோ போரிஸ் ஒரு பழக்கமாவே வச்சிருந்தாரு. இது ரஷ்யா மக்களுக்கு அறவே பிடிக்கல. போரிஸோட லீடர்ஷிப்ல ரஷ்யால போவர்ட்டி அதிகமா இருந்துச்சு. 1996 நடந்த ரஷ்ய அதிபர் தேர்தல்ல அமெரிக்கா இன்டர்வியூ பண்ணதா சொல்லப்படுது. இந்த தேர்தல்ல போரிஸ் மீண்டும் அதிபர் ஆகிறாரு. ஆனா இது ரஷ்யா மக்களுக்கு அறவே பிடிக்கல. போரிஸ அவரோட தலைவரா மீண்டும் அக்செப்ட் பண்றதுக்கு ரஷ்யா மக்கள் தயாரா இல்ல. இந்த காலகட்டத்துல போரிஸ் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாரு. எப்படியாச்சும் மறுபடியும் பாப்புலர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக 1999 பூத்தின பிரதமர் ஆகிறாரு. ரஷ்யாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படின்னா நம்பர் ஒன் பிரசிடென்ட், நம்பர் டூ அவருக்கு கீழே தான் பிரதமர். இந்த காலகட்டத்துல 300 ரஷ்யர்கள் மிலிட்டன்ஸால சாவடிக்கப்படுறாங்க. பிரதமர் விளாடிமிர் புதின் அந்த மிலிட்டன்ஸ்க்கு எதிராக சீரியஸான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாரு. அவர் ஈவு யாருக்குமே காமிக்கல. அந்த இறந்து போன 300 ரஷ்யர்களுக்காக பழி வாங்கினாரு. இந்த இன்சிடென்ட் பூத்தினை ரஷ்யால பாப்புலரா ஆக்குது. பூத்தின் தான் அவங்களோட தலைவர் ஆகணும்ட்டு ரஷ்யர்கள் முடிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே அவர் அதிபர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பூத்தின் 2 terms அதிபரா இருந்தாரு, அதாவது 8 வருஷத்துக்கு. இந்த காலகட்டத்துல ரஷ்யா ஒரு பணக்கார நாடா மாறுது. அவரேஜ் இன்கம் 25 மடங்கு உயருது. அது மட்டும் இல்லாம ரஷ்யால மிலிட்டரி மற்றும் போலீஸ் ரிஃபார்ம் செய்யப்படுது. ரஷ்யர்கள் பூத்தேன அவங்களோட ஹீரோவாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரஷ்யாவோட சட்டம் படி ஒரு அதிபர் 2 terms மேல கண்டினியூஸா இருக்க முடியாது. 2 terms முடிச்சுட்டு 3rd term போட்டி போட முடியாது. பூத்தின்னால மீண்டும் அதிபர் தேர்தல போட்டி போட முடியாம போகுது. ஆனா விளாடிமிர் புதின் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அவர்கிட்ட ஜூனியரா இருக்கிற டிமிட்ரி மெட்வடேவ அதிபர் அவர் பிரதமர் ஆகிறாரு. பிரதமர் ஆகிட்டு அதிபர் கிட்ட இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் எல்லாத்தையும் பிரதமர் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. எப்படி பார்த்தாலும் கண்ட்ரோல் அவர் கையில தான் இருந்துச்சு. 2012 பூதின் மீண்டும் அதிபர் ஆகிறாரு. 1 term 4 வருஷத்திலிருந்து 6 வருஷமா மாற்றப்படுது. அத விடுங்க, டேர்ம் லிமிட் தான் இருக்க எப்படி பூதின் மீண்டும் அதிபர் ஆகிறாரு? வேற ஒண்ணும் இல்ல, சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணாரு. சட்டப்படி ஒரு பிரசிடென்ட் 2 terms முடிச்சுட்டு 3rd term கண்டினியூஸா போட்டி போட முடியாது. ஆனா பூத்தின் தான் கண்டினியூஸா போட்டி போடலையே. ஒரு டேர்ம் வேற ஆள் கிட்ட கொடுத்துட்டு பிரதமரா இருந்துட்டு மீண்டும் போட்டி போட்டாரு. இந்த முறை அதிபரா இருந்த டிமிட்ரிய பிரதமர் ஆக்கிட்டு இவர் அதிபர் ஆகிட்டாரு. பிரதமர் கிட்ட இருந்த பவர் எல்லாத்தையும் மீண்டும் அதிபர் கிட்ட ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டாரு.
அதுக்கப்புறம் ரஷ்யா மக்கள் கிட்டே ஓட் எடுத்து இந்த டேர்ம் லிமிட்டை ரிமூவ் பண்ணாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூத்தின் பல ஆண்டுகளுக்கு சட்ட சிக்கல் இல்லாம அதிபரா இருக்கலாம். இன்னைக்கு 6000 மேல்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. மலேசியாவோட முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் அவர் பூத்தினை சந்திச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருந்தாரு. பூத்தின் ரஷ்யாவை டெவலப் பண்றதுல அதிக ஆர்வத்தை காமிச்சிருக்காரு. பூத்தினுக்கு ரஷ்யா மேல அதிக அளவுல அன்பு இருக்கு. அதிகாரப்பூர்வமா பூத்தினோட மொத்த சொத்து எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $70 billion. ஆனா பலர் அவரோட நிஜமான சொத்து மதிப்பு $200 billion இருக்கும்னு நம்புறாங்க. ரஷ்யால ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் சே விளாடிமிர் புதின் அதிபர் தேர்தலில் போட்டி போடலன்னா நீங்க யாருக்கு போட்டி போடுவீங்கன்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு 49% யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 19% ஓட்டு போடவே போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் விளாடிமிர் புதினோட வாழ்க்கை வரலாறு. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து ஸ்பையா வேலை செஞ்சு இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாட்டுக்கு அதிபரா இருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு முன்ன சொல்லப்படாத பல ரகசியங்களையும் தகவல்களையும் உங்க கூட இந்த சேனல் மூலமா ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மிஸ்டர் புரோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உடம்புல பாத்துங்க. டேக் கேர், பை.